வெல்கம் டு அருணா ஸ்டடி பாயிண்ட் சேனல். இந்த பதிவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ப்ளஸ் டூ மாணவருக்கான சில முக்கிய வினாக்கள், கனிம வேதியியல் மற்றும் இயற்பு வேதியியலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்குறோம். இதில் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா மாண்டு முறை, அது நிக்கலை தூய்மைப்படுத்தும் முறை விவரின்னு கேட்கலாம் அல்லது மாண்டு முறை விவரின்னு கேட்கலாம். இது உலோகவியல் லெசன்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது மிக முக்கியமான ஒரு வினா. இது கண்டிப்பாக ப்ளஸ் டூ மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே உலோகவியல் பாடத்தில் புலத்தூய்மையாக்கல் முறையை பற்றி விவரி அப்படின்னு கேட்கலாம். புலத்தூய்மையாக்கல் முறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குன்னு கேட்கலாம். ஸோ இது உலோகவியல் பாடத்திலிருந்து முக்கியமான வினாக்கள். அடுத்தது பி தொகுதி ஒன்றிலிருந்து சிலிக்கோன்களின் பயன்கள் யாவை அல்லது பயன்களை எழுதுக என்ற ஒரு வினா கேட்கப்படலாம். அடுத்ததாக இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமைகளிலிருந்து லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன, அதன் விளைவுகள் யாவை என்ற ஒரு வினா மிக முக்கியமான வினா. அதேபோன்று லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடுகளை வேறுபடுத்துக என்ற வினாவை கேட்கலாம். இங்கே பாடம் ஒன்று மற்றும் நான்கிலிருந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, முக்கியமான வினாக்கள். அண்டு இரண்டாவது பாடத்திலிருந்து சிலிக்கோன்களின் பயன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அணைவு வேதியியல் பாடத்திலிருந்து வெர்னர் கொள்கையை விளக்குக என்ற வினா வந்து முக்கியமான வினா. அடுத்ததாக திட நிலைமைகள் பாடத்தில் பார்க்குறோம், படிக திண்மங்கள் படிக வடிவமற்ற திண்மங்களை வேறுபடுத்துக இந்த வினாவும், ஷாட்கி மற்றும் பிரங்கல் குறைபாட்டினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக இந்த ஒரு வினா முக்கியமான வினா. ஸோ உங்கள் அணை வேதியிலிருந்து வெறுநர் கொள்கையை விளக்கு கேட்கலாம். திட நிலைமைகள் பாடத்தில் இரண்டு வினாக்கள், படிக திண்மங்கள் படிக வடிவமற்ற திண்மங்களை வேறுபடுத்துக அல்ல வேறுபாடுகள் யாவை, ஷாட்கி மற்றும் பிரங்கல் குறைபாட்டினை எழுதுக இந்த வினாக்கள் கேட்கலாம். வேதி வினைவேகவியல் பாடத்திலிருந்து முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை வருவி அல்லது வருவித்தலை பற்றி எழுதுகிற இந்த கொஸ்டின் முக்கியமான வினா. அடுத்ததாக பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக விதியினை எழுதுக விளக்குக இந்த வினா வந்து வேதி வினைவேகவியல் பாடத்திலிருந்து முக்கியமான வினா. அடுத்ததாக ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை கூறுக, அயனிச்சமநிலை பாடத்திலிருந்து ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை கூறுக, ஹாண்டர்சன் சமன்பாட்டை வருவித்தல் இந்த இரண்டு வினாக்கள் முக்கியமானது. மின்வேதியியல் பாடத்திலிருந்து பார்த்தோம்னா நர்ன்ஸ் சமன்பாட்டை வருவித்தல் இது மிக முக்கியமான வினா. புறப்பரப்பு வேதியியலில் பார்க்குறோம், இயற்பு புறப்பரப்பு கவர்தல் மற்றும் வேதி புறப்பரப்பு கவர்தலை வேறுபடுத்துக ஒரு முக்கியமான வினா. அடுத்ததாக இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை விளக்குக இது ஒரு முக்கியமான வினா. அடுத்ததாக பரப்பு கவர்ச்சி கொள்கை விளக்குக இது ஒரு முக்கியமான வினா. ஸோ கனிம மற்றும் கரிம வேதியிலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்ததாக கரிம வேதியிலிருந்து முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் அடுத்த பதிவில். இப்போ இந்த பதிவில் பார்க்கப்பட்ட வினாக்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த 16 கொஸ்டினும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற இயலும். நன்றி.